பயிற்சி வினா பத்து ராஜா மற்றும் ரவி என்ற இரு கூட்டாளிகள் மூணு ஈஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர் அவர்கள் ராம் என்பவரை ஒன்று பை நாலு லாப பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்தனர் ராம் ஒன்று பை இருபது பங்கினை ராஜாவிடம் இருக்கும் நாலு பை இருபது பங்கினை ரவியிடமிருந்து பெறுகிறார் புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதம் கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கொஸ்டினில் வந்துட்டு பழைய விகிதம் கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதிடலாம் பழைய விகிதம் பழைய விகிதம் வந்து மூணு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை எடுத்துட்டு எடுத்துடலாம் பழைய கூட்டாளியுடைய பேருக்கு பிரித்து போட்டுடலாம் ராஜா ராஜாக்கு அதே மாதிரி ரவி மொத்தம் மூணு ப்ளஸ் ரெண்டு ஐந்து பாகம் இருக்குது அதில் மூணு பாகம் ராஜாவுக்கும் மொத்தம் ஐந்து இருக்குது அதில் ரெண்டு பாகம் ரவிக்கு இது பழைய விகிதம் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புதிய கூட்டாளி ராம் ஒன்று பை நாலு பங்குக்கு சேர்த்துறாங்க அதை அந்த ஒன்று பை நாலு ராம்கிட்ட இருந்து ஒன்று பை இருபதும் ராஜா கிட்ட இருந்து ஒன்று பை இருபதும் பெறுகிறார் அப்ப இவங்க ரெண்டும் தியாகம் பண்றாங்க அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தியாக விகிதம் கொடுத்துட்டாங்க தியாக விகிதம் கொடுத்துட்டாங்க அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் விகிதமா எழுதணும் தியாக விகிதம் பார்க்கணும் அப்ப தியாகம் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ராஜா ராஜா வந்து ராஜா வந்து ஒன்று பை இருபது பங்கினை ராஜாவிடம் இருந்தும் அப்போ ஒன்று பை இருபது அப்புறம் ரவி கிட்ட இருந்து ரவி நாலு பை இருபது நாலு பை இருபது பெறுகிறார் ராம் ஒன்னு பை இருபது பங்கினை ராஜாவிடம் இருந்தும் நாலு பை இருபது பங்கினை ரவிடம் இருந்தும் பெறுகிறார்கு கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் இவங்க பண்ணக்கூடிய தியாகம் அப்போ தியாக விகிதம் இதிலிருந்து போட்டுடலாம் தியாக விகிதம் இஸ்இக்குவல் டு என்னன்னா ரெண்டுடைய டினாமினேட்டர் சேமா இருக்கனால விகிதம் மேல இருக்கிறது தெரியலாம் ஒன்று ஈஸ்டு நாலு அப்போ இவங்க பண்ணக்கூடிய தியாகம் ராஜாவும் ரவியும் பண்ணக்கூடிய தியாக விகிதம் ஒன்னு நாலு இது வந்து ஒரு ஆன்சர் தியாக விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது புதிய லாப விகிதம் கண்டுபிடிக்கணும் புதிய லாப விகிதம் கண்டுபிடிக்கணும் புதிய லாப விகிதம் புதிய லாப விகிதம் கண்டுபிடிக்கணும் புதிய லாப விகிதம் கண்டுபிடிக்கலாம் அது வந்து தியாகம் தெரியும் அதாவது புதிய லாபத்தோட ஃபார்முலா எழுதிடலாம் புதிய பங்கு புதிய லாப பங்கு இஸ் ஈக்குவல் டு பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு இதுதான் ஃபார்முலா இப்போ இதில் நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுக்கலாம் ஒவ்வொரு ஆளாக பழைய கூட்டாளி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு கூட்டாளி வந்து ராஜா அதே மாதிரி அடுத்த கூட்டாளி வந்து ரவி அப்புறம் புதிய கூட்டாளி புதிய லாப வீதத்தில் புதிய கூட்டாளி வருவார் புதிய கூட்டாளி வந்து ராம் இஸ்இக்குவல் டு இப்போது ராஜாவுடைய பழைய பங்கு வந்து மூணு பை ஐந்து ரவியோடது வந்து ரெண்டு பை ஐந்து புதிய கூட்டாளி கிடையாது பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு ராஜா வந்து இருபதில் ஒரு பாகத்தை தியாகம் பண்ணுறாரு ரவி வந்து இருபதில் நாலு பாகத்தை தியாகம் பண்ணுறாரு அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் கோல்சிங்க நுடிக்கணும் ஐந்தும் இருபதும் போகக்கூடிய ஒரு நம்பர் வந்து இருபது இருபதில் அஞ்சும் போகும் இருபதும் போகும் இருபதில் இந்த அஞ்சு வந்து நாலு தடவை போகும் இருபதில் இந்த அஞ்சு நாலு தடவை போகும் நாலு அஞ்சு இருபது அப்போ அந்த நாலால் இதை பிரிக்கிறணும் மூணு இன்ட்டு நாலு மைனஸ் இந்த இருபதில் இருபது ஒரு தடவை தான் போகும் அதனால் ஒன்று இன்ட்டு ஒன்று எல்சிஎம் எடுக்கும்போது இதில் எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிப்ளை அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டு கல்சியம் பார்க்கும்போது இந்த ரெண்டு நம்பரும் போகக்கூடிய நம்பரை எடுக்கணும் இருபது அஞ்சுன்னு அஞ்சுன்றிருக்கு இது ரெண்டுமே போகக்கூடிய நம்பர் இருபது இருபதில் இருபதும் போகும் ஒரு தடவை போகும் அஞ்சு வந்து நாலு தடவை போகும் அப்போது அஞ்சு நாலு தடவை போகிறனால இது நாலாக பெருக்கிடணும் இருபது ஒரு தடவை போகிறனால இது ஒன்றால் பெருக்கணும் அப்படி போகும்போது நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைடட் பை இருபது தட் இஸ் ஈக்குவல் டு பன்னெண்டுலேருந்து ஒன்று போனால் பதினொன்று பை இருபது இங்கே அதே மாதிரி பாருங்கள் இங்கே எல்சியம் ஐந்தும் இருபதும் போகக்கூடிய நம்பர் வந்து இருபது அப்போ இருபதில் இந்த அஞ்சு நாலு தடவை போகும் நாலு அஞ்சு இருபது அதனால் இது நாலாக பிரிக்கிறணும் ரெண்டு இன்ட்டு நாலு மைனஸ் இரு இங்கே நாலு இருக்குது ஏற்கனவே இங்கே நாலு இருக்குது இந்த இருபது இருபதில் ஒரு தடவை போகும் அதனால் ஒன்றால் பிரிக்கிறணும் தட் இஸ் ஈக்குவல் டு நாலு ரெண்டு எட்டு மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று நாலு பை இருபதுவல் நாலு போனா நாலு பை இருபது இப்போ புதிய கூட்டாளிக்கு பார்க்கலாம் புதிய கூட்டாளிக்கு ஏற்கனவே புதிய கொடுக்கூடிய பங்கு ஒன்று பை நாலு அப்படின்னு ஒன்று பை கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம விகிதமா எழுதணும்னா எல்லாத்தினுடைய டினாமினர் சேமா இருக்கணும் இங்க இருபது இருக்கு இங்க இருபது இருக்கு இங்க நாலு தான் இருக்கு அப்போது இந்த டினாமினர் சேமா மாற்றணுன்னா இந்த அடிபாக அடிமானத்தை சேமாக மாற்றணும் அதாவது இருபதாக மாற்றணும் இருபதாக மாற்றணும்னா என்ன பண்ணால் போதும் இந்த நாலு ஒன்று பை நாலு இந்த கீழே இருக்கிறது இருபதாக மாற்றணும் அதுக்கு மேலே கிளியும் ஐந்தாளை பெருக்கினா போதும் ஐந்நாள் இருபது அதனால் ஸோ ஓரஞ்சு அஞ்சு

புதிய லாப விகிதம் லாப விகிதம் இஸ் டு புதிய லாப விகிதம் ஈக்குவல் டூ பதினொன்று பை இருபது இஸ்டு நாலு பை இருபது இஸ்டு ஐந்து பை இருபது இருக்குது இதை இன்னொரு விதத்தில் எழுதணுன்னா மேலே இருக்கிறது மட்டும் எழுதினா போதும் பதினொன்று இஸ்டு நாலு இஸ்ட்டு ஐந்து இதுதான் புதிய லாப விகிதம்